ஒரு சில நபர்கள் எந்த மாதிரியான கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா, சித்த வித்தையும் பரம்பொருள் யோகமும் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. பல யோக முறைகளின் ஒன்றிணைவு, பல யோக முறைகளின் கூட்டிணைவு தான் பரம்பொருள் யோகம். பல இடங்களுக்கு சென்று பல இடங்களில் கற்ற விஷயத்தை கற்றுக்கொண்டு, ஆஹா இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மக்களுக்கு இதை நம்ம அப்படியே உபதேசம் செய்ய முடியாது, அப்படியே நம்ம உபதேசம் செஞ்சால் கூட அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சிம்பிளிஃபைடு வெர்ஷனாக கொடுத்தார் சிவானந்த பரமஹம்சர். கேள்வி நீங்கள் யாரை கேட்கணும் அப்படின்னா, உங்களது ஓன் மனதை தான் கேட்க வேண்டும். அடுத்தவனை நீங்கள் கேள்வி கேட்கும்போது உங்களால் உள்தன்மையில் நீங்கள் பயணிக்க முடியாது. என்னன்னே புரியவே இல்லை. இந்த பரம்பொருள் யோகம் யூடியூப் வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ கிளியராக புரியும், அத்தனை விஷயங்களும் புரியுது. ஆனால் அதெல்லாம் மைண்டில் பிரெயினில் அப்படியே புரியுது, மூளையில் புரியுது எல்லாமே. ஆனால் அந்த தன்மையாக நான் எப்படி மாறுறது, அந்த நிலைக்கு நான் எப்படி போகிறதுனா, தீட்சை வாங்கலாம் அப்படின்னு ஆன்லைன் தீட்சை வாங்கினேன். அது கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்புறம் நேரடி வகுப்பு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, நான் டைரக்ட் கிளாஸ் தீட்சையும் வாங்குகிறேன், தொடர்ந்து பயிற்சி பண்ணுறேன். பண்ணும்போது எப்படி சொல்லலைன்னா, எனக்குள்ளே இருக்கிற மாற்றங்கள், என்னோடய ட்ரான்சிஷனை நான் அவ்வளோ வியந்து பார்க்குறேன். நான் எனக்கிட்ட எவ்வளோ மாற்றங்கள், என் வாழ்க்கையில் என்னோடய சின்ன சின்ன பிரச்சனைகளில் நான் எங்கெங்கே பெருசாக்கியிருக்கேன், எவ்வளோ சிக்கலாக்கியிருக்கேன், அந்த பிரச்சனையை எப்படிலாம் இப்படி டீல் அப்படி அவ்வளோ கிளியராக அந்த வாழ்க்கையை புரியும். அதே ஃபேமிலி மெம்பர்ஸ், அதே சொசைட்டி தான், ஆனால் அந்த உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கிளியராக வாழ முடியும். இந்த பரம்பொருள் யோகம்ங்கிறது அதுதான். பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணு சொல்கிறாங்க, நீங்கள் எது பண்ணாலும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க அப்படின்னு. அந்த வார்த்தையோட அர்த்தம் நான் இதுதான் நினைக்கிறேன். நம் இந்த வாழ்க்கையோட புரிதலை சரியாக இந்த பரம்பொருள் யோகம் கொடுத்துரும். அது பூதமாக மேஜிக்கானு எனக்கு தெரியாது, அது ஒரு பயிற்சி. நீங்கள் அது பண்ணும்போது நீங்களே அதை தெரிஞ்சுப்பீங்க. அதுவே உங்களுக்கு நமக்கு அதை உணர்த்திடுது. இது நான் இன்னைக்கு தீட்சை வாங்கிட்டு இந்த ஃபீட்பேக்கை நான் அடுத்த நாள் சொல்லலை. நான் ஒரு 10 மாதம் பயிற்சி பண்ணுறேன், அதோடய பலனை அனுபவிக்கும் போது தெரியுது. எப்படின்னா, என்னோடய தேடல் 24 வருட தேடல், ஆன்மீகம் தேடிட்டே இருக்கேன். அந்த யூடியூப் பார்க்கும்போது அடாடா என்னடா இப்படி ஓப்பனாக, ஒரு அவ்வளோ விஷயத்தையும் ஓப்பனாக சொல்கிறாங்களே அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். அதுக்கு மேலே என்ன இருந்ததுன்னா, அந்த பரம்பொருள் யோகம் தான் என்ன ஒரு பெரிய விஷயத்தை நம்ம இருக்கிற இடம் தேடி வந்து கொடுத்துட்டாங்களே அப்படின்னு. இந்த ஃபீட்பேக் நான் சொல்கிறது ஃபவுண்டேஷனை சப்போர்ட் பண்ணி கிடையாது. என்ன மாதிரி தேடல் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் அலைஞ்சிட்ருப்பீங்க, அப்போ பயனடைஞ்ச ஒருத்தர் சொல்லும்போது உங்களுக்கு அதுக்கான இது கிடைச்சிடும் இல்லையா, அதுக்காக தான் இந்த வீடியோ நான் இது கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் அந்த ஃபீட்பேக் கொடுக்குறேன். குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு சில நபர்கள் எந்த மாதிரியான கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா, சித்த வித்தையும் பரம்பொருள் யோகமும் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. 100% சொல்கிறேன், சித்த வித்தையும் பரம்பொருள் யோகம் ஒன்று கிடையாது. சித்த வித்தை வேறு, பரம்பொருள் யோகம் வேறு. நான் பல இடங்களில் சொல்லிட்டேன், இருந்தாலும் அது இன்னும் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகலை அப்படின்றதுனால இன்னும் கிளியராக சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. பல யோக முறைகளின் ஒன்றிணைவு, பல யோக முறைகளின் கூட்டிணைவு தான் பரம்பொருள் யோகம். சித்த வித்தை உபதேசம் செய்யும் சிவானந்த பரமஹம்சர் அவர்களே பல இடங்களுக்கு சென்று பல இடங்களில் கற்ற விஷயத்தை கற்றுக்கொண்டு, ஆஹா இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மக்களுக்கு இதை நம்ம அப்படியே உபதேசம் செய்ய முடியாது, அப்படியே நம்ம உபதேசம் செஞ்சால் கூட அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சிம்பிளிஃபைடு வெர்ஷனாக கொடுத்தார் சிவானந்த பரமஹம்சர். அதுபோல் அதுக்காக சிவானந்த பரமஹம்சர் என்னையே, நீ என்ன சிவானந்த பரமஹம்சர் ஈக்குவலாடான்னு கேட்க, நானே ஒத்துக்கிறேன் அவருக்கு ஈக்குவலாலாம் நான் கிடையாது, நான் ஒரு சாதாரண அற்ப மானிட பதர் அப்படி எடுத்துக்கங்க நீங்கள். ஆனால் ஒரு விஷயம் நல்லா ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும், சித்த வித்தை போன்றது, கிரியா யோகம் போன்றது, குண்டலினி யோகம் போன்றது, ராஜயோகம் போன்றது, அதுபோக வந்து பார்த்திங்கன்னா சில மந்திர உபதேசங்கள், இது எல்லாமே கலந்த கலவை தான் பரம்பொருள் யோகம். ஆனால் ரொம்ப 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 ஈஸி. நீங்கள் பயிற்சி வாங்கினவங்ககிட்ட கேட்டிங்கன்னா தெரியும், இருக்கிறதுல ஈஸியான ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபைடு வெர்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா பரம்பொருள் யோகம். ஆனால் மிக 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 சக்தி வாய்ந்தது. அது எப்படிங்க நம்ம புரிஞ்சுக்கிறது, எப்படி சக்தி வாய்ந்து தெரிஞ்சுக்கிறதுனா, அதுக்குண்டான வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம கிளாஸஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எவ்வளோ பெரிய வைப்ரேஷனை ஏற்படுத்துது, ஒவ்வொருத்தவங்களோட உடம்புல எவ்வளோ பெரிய மாற்றங்களை ஏற்படுத்து. நம்ம வைப்ரேஷன் ஏற்படுத்தணுன்றக்காக அந்த வேலையை நம்ம பண்ணுறது கிடையாது. அவங்கவுங்க வாங்கி வந்த கர்ம நிலையை பொறுத்து அந்தந்த உணர்வுகள் என்பது அவர்களுக்கு ஏற்படுகிறது. அப்போ நீங்கள் இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு எது செட் ஆகுதோ அந்த செட் ஆகக்கூடிய அந்த விஷயத்தை வைத்து நீங்கள் பயணம் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. கேள்வி நீங்கள் யாரை கேட்கணும் அப்படின்னா, உங்களது ஓன் மனதை தான் கேட்க வேண்டும். அடுத்தவனை நீங்கள் கேள்வி கேட்கும்போது உங்களால் உள்தன்மையில் நீங்கள் பயணிக்க முடியாது. ஆன்மீகத்திற்கு நம்பிக்கை என்பது மிக 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 அவசியம்.
அந்த நம்பிக்கையை இவங்க மேலே நீங்கள் வச்சே ஆகணும், என் மேலே தான் வச்சே ஆகணும்னு நான் சொல்ல, அது யார் மேலே வேணாலும் வரலாம், அது உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தது, உங்களது மனநிலையை பொறுத்தது. ஆனால் ஒருத்தங்களை ஃபுல்லாக நம்பிட்டீங்கன்னா அடுத்து வேறு எந்த பக்கமும் திரும்பாமல் அதில் பயணம் பண்ண ஆரம்பிங்க, அப்போ தான் உங்களால் அதில் ஃபுல்லஸ்ட் டெஸ்டினேஷன் அடைய முடியும். ஸோ இதனுடைய ஃபைனல் கன்க்ளூஷன்னா, சித்த வித்தை வேறு, பரம்பொருள் யோகம் வேறு, ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆனால் பரம்பொருள் யோகம் என்பது மிக சிறந்த மாற்றங்களையும் மிக உயர்ந்த நிலைகளையும் கொடுக்கும். அப்போ பரம்பொருள் யோகம் பெருசா சித்த வித்தை பெருசா நீங்க என்னை கேட்டீங்கன்னா, நான் கம்பேரிசனுக்குள்ளே நான் போகவே விரும்பலை. நான் உங்களுக்கு இறைவனின் அருளால், குருமார்களின் அருளாசினால் ஒரு மிக சிறந்த விஷயத்தை கொடுக்குறேன். அந்த மிக சிறந்த விஷயம் உங்களுக்கு வேலை செய்யுதுன்னா அது வேலை செய்கிறதோடு நிப்பாட்டிக்கிங்க. அது கூட இதை கம்பேர் பண்ணி, இது கூட அதை கம்பேர் பண்ணி, இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டான்றதுக்குள்ளேயே போகாதீங்க. அது எல்லாருக்கும் தேவையில்லாத மன கஷ்டங்களையும் மனக்குழப்பங்களையும் கொண்டு வரும். நாங்கள் ரொம்ப கிளியராக தான் இருக்கோம், நான் ரொம்ப கிளியராக தான் இருக்கேன், அதே கிளாரிட்டி உங்களுக்கு வராது. வரவன் போகிறவன்லாம் அப்போ ட்விஸ்ட் பண்ணி விட்டு இதுதான் பெஸ்ட்டு அதுதான் பெஸ்ட்டுன்னு இருக்கிறதையும் பண்ண விடாமல் உங்களை செய்து விடுவார்கள். இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம், பல உயிர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம், பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சுருக்கோம். அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சுருந்துருக்கோம். பாரம்பரிய ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும், அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். நன்றி, வணக்கம்.